பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நான்காவது மாதத்தில் உங்களை சந்திக்க தேவன் தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை தந்திருக்கிறார். ஆதியாகம் புஸ்தகம் 28 அதிகாரம் அதனுடைய 15 வசனத்தினுடைய பிற்பகுதியில் இருக்கிற வார்த்தை நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அன்று இன்றைக்கு இந்த மாதத்தில் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு என்ன வார்த்தையை வாக்குத்தத்துவமாக கொடுத்துருக்கிறேனோ அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற வரையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அந்த வார்த்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறைவேறும். அந்த வார்த்தை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தை நான் சொல்லுகிறது, ஒருவேளை ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தாரு, ரொம்ப நாள் ஆகிவிட்டதே, இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, வேதனை துக்கங்களும் பாடுகளும் ஏக்கங்களும் தவிப்புகளும் தான் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், ஒரு நிச்சயத்தை இந்த மாதத்தில் நமக்கு தருகிறார், நீ கலங்காத கவலைப்படாத, நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேனோ அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவா, அதை செய்கிற நிறைவேற்றுகிற வரையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ரூத்தின் புஸ்தகம் 3 அதனுடைய 18 வசனத்தை வாசிக்கிற பொழுது ரூத்திடத்தில் அவருடைய மாமி சொல்லுகிறார், என்ன சொல்கிறாங்க, மகளே இந்த காரியம் என்னமா முடியும் வரையும் நீ காத்துரு, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பார மாட்டான் என்று சொல்லி, நான் அந்த மனுஷன் என்ற ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்துவாய் பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ரூத்துக்கு எப்படி போவாஸ் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதே போல் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தமாக அதை நிறைவேற்றுகிற வரையிலும் அவர் ஓய மாட்டார், அவர் சும்மா இருக்க மாட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை வல்லமையாய் செயல்படுவதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.